அபரிமித வீரியம் அப்படிங்கிற வீரியம், வீரியமாவது விகாரம் அடையாமல் இருக்கும். அசலாதாலே தான் தோற்கடிக்க முடியாமல் தான் விகாரம் அடையாமல் இருக்கிறதுக்கு அதுதான் அனந்த வீரியம். அப்புறம் அபரிமித பராக்கிரமம், விக்ரமம் பராக்கிரமம், தான் அசலாதால இங்க பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் வீரியம். தான் அசலாத பாதிக்கத்தை சக்தி உள்ளவர்களும் பராக்கிரமம், பராக்கிரம் சொல்றதுக்கு பராம் ஆக்கிரமத்தை இது பராக்கிரமம். அகலாய் தான் ஆக்கிரமணம் பண்ணக்கூடிய பகவான் இப்படிப்பட்ட ரெண்டுமே அபரிமிதமான சக்தியை உடையவர், அபரிமிதமான வீரியத்தை உடையவர், அபரிமிதமான பராக்கிரமத்தை உடையவர். அபரிமித வீரிய அபரிமித பராக்கிரமகாத்வம் சர்வாத்மதையா சமாப்னோஷி, சகல வஸ்துக்களையும் ஆத்மதையா சமாப்னோஷி, சமாப்த சமயத்தில் ஆப்னோஷி நன்றாக வியாபிக்கிறாய். ஆத்மாங்கிற சப்தத்துக்கு என்ன விற்பத்தி ஆப்னோஷி, ஆத்மா ஆப்னோஷிங்கிற சப்தத்துக்கு வியாபித்தல் தினம். ஆப்னோஷினா அடைதல் ஒரு அர்த்தம் உண்டு. ஆப்னோஷி அடைதல் அப்படின்னாலே என்ன சொன்னா ஒரு வஸ்து நன்றாக அடைதல், ஒரு வஸ்து முழுவதுமா வியாபித்தோசி ஆத்மாவுக்கு விற்பத்தி ஆத்மாங்கிற சப்தத்துக்கு என்ன ஆப்னோஷி இச்சி ஆத்மா அப்படின்னு பாஷ்யத்தை சாப்பிடுறேன். அதனால சமாப்னோஷி அப்படின்னா சமயத்து ஆப்னோஷி அப்படின்னா சர்வ பிரார்த்தங்களையும் ஆத்மத்தையா நன்றாக வியாபிக்கிறேன். எல்லா வஸ்துக்களையும் பகவான் எப்படி வியாபிக்கிறான், அவைகளுக்கு ஆத்மாவாக வியாபிக்கிறார், அவைகள் எல்லாம் சரீரமாக கொண்டு தான் அவைகளை ஆத்மாவாக இருந்து வியாபிக்கிறார். இப்படி சர்வம் ஆத்மதையாசி சதா சர்வோசி ஆகினாலே யதத்துவம் சர்வம் சிதந்தி ஜாதம் ஆத்மனா சமாப்னோஷி, ஆத்மதையா சமாப்னோஷி, அதா சர்வசி சிதந்தி வசி ஜாதசிய சரீரதையா சொற்பிரகாரத்து சர்வ பிரகாரத்தேன சர்வ சப்த வாக்கியம் அசி இத்தியர்த்தார். கொஞ்சம் சொல்றது இருக்கு சொல்ற மாதிரி இருந்தாலும் எதுக்காகனா இந்த அர்த்தத்துல துணி கூட சம்சயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல தெளிவா நீ சர்வ சிதங்கி வஸ்து ஜாதங்களை சமஸ்த சிதங்கி வஸ்துக்களையும் நீ ஆத்மாவாக வியாபிக்கிற காரணத்தா வஸ்து ஜாதமும் உனக்கு சரீரமாக இருக்கிறது இல்லையா, சரீரமாவது பிரகாரம், நீ சர்வ பிரகாரனாக இருக்கிறது, சர்வ பிரகாரகனாக இருக்கிறது இல்லையா, எல்லா வஸ்துக்களையும் குறிப்பிடக்கூடிய சப்தங்கள் எல்லாம் உண்மையே குறிப்பிடுகிறேன். ஆகினால் அப்படின்னாக நீ எல்லாமாக இருக்கிறாய் சொல்ல இருக்கு, நீ சர்வ சப்தமாசியனாக இருக்கிறாய். அத்வைதிக்கு என்ன பண்ணுவ, நீயே சர்வமாக இருக்கிறாய் என்று சாதித்தோம். ஒரு வஸ்து சர்வ வஸ்துக்களாக இருக்கிறது இருக்க முடியாது. அதனால சர்வம் அப்படின்னாக்க நீ எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறாய் சொல்லணும், நீ சர்வ சப்தத்தினாலும் இல்ல சொல்லப்படுவோராக இருக்கிறாய் சொல்லணும், அப்படிதான் சொல்ல முடியும். சர்வம் சமாப்னோஷி, நீ எல்லாவற்றையும் வியாபிக்கிறாய், அந்த வியாபியானது நீ ஆத்மாவாக வியாபிக்கிறாய், அதனால சர்வம் உனக்கு சரீரமாக இருக்கு, சர்வ பிரகாரகனாக இருக்கிற காரணத்தாலே
சர்வ சப்தம் சர்வ பதார்த்தங்களையும் சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் இத உன்னை குறிக்கிறபடியால் நீ சர்வ சப்த வாட்சியனாய் எல்லா சப்தங்களுக்கும் வாட்சியமான அர்த்தமாக இருக்கிறாய். கடம்னு சொன்னாலும் அது பகவானை குறிக்கும், விருட்சம் சொன்னாலும் அது பகவானை குறிக்கும், வஸ்திரம் சொன்னாலும் பகவானை குறிக்கும், பித்தி சுவர்ந்து சொன்னாலும் அது பகவானை குறிக்கும். ஏன்னா பகவான் எல்லாத்துக்கும் சரிஞ்சி எல்லாம் பகவான சரீரம் சரீரமாக சப்தங்கள் எல்லாம் கருவியை குறிக்கக்கூடிய காரணத்தால ஜகத்துல பகவான் சர்வத்தையும் அலையவழித்து ஆத்மாவாக வியாபித்து எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறபடியா எல்லா வஸ்துக்களும் சொல்லக்கூடிய எல்லா சப்தங்கள்னாலையும் பெருமாள் தான் குறிக்கப்படுகிற காரணத்தால பகவான் சர்வ சப்த வாசித்தம் ஸ்வனக்ஷரம் சதபதி வாயு ஜமோக்னி இத்தியாதி சர்வ சாமானாதிகரங்க நிர்தேசிக்க ஆத்மனையா வியாப்தியே சேர்த்து விதி சூரியம் உத்தம். இதுக்கு முழு ஸ்லோகங்கள் சோனக்கணம் சததம் சற்பலம் என்றெல்லாம் பகவானே முன்னால் எத்தனாவது சொல்றது 37வது ஸ்லோகம் ஆனந்த தேவேச ஜெகன்னிவாச ஸ்வம் அக்ஷரம் ஸ்வம் சதசத் ஸ்வம் அக்ஷரம் என்ன நீதான் ஜீவாத்ம சொரூபம் பிரகிருதி பிரகிருதி சம்பந்தமற்ற ஜீவாத்ம சொரூபத்துக்கு அக்ஷரம் பேச அங்கே வியாக்காரம் இல்லை அதுவும் நீ பரிசுத்தமான ஜீவ தத்துவமும் நீயே சதசத் சத் என்றும் அசத் என்றும் காரணாகாரியமாக காரணாகாரமாகவும் காரியாகாரமாக இருக்கக்கூடிய பிரகிருதி மூல பிரகிருதியும் நாமரூப விபாக அனர்கமாக நாமரூப விபாகங்கள் அற்றதானே அஜேதனமாக பிரகிருதி இருக்க மூல பிரகிருதி அதுவும் அப்புறம் நாமரூப விபாகங்களை உடையதான சூலமான அசித்தாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்கேன் அதுவும் காரியமான காரியமான பிரகிருதியும் அகத்துவம் அக்ஷரம் சதசத்துவம் சரிங்களா. அதாவது ஜீவ தத்துவம் காரண காரியாவஸ்தமான பிரகிருதி தத்துவம் இவைகள் எல்லாவற்றுக்கும் நீயே சரி நீயே ஆத்மா இவைகளெல்லாம் உனக்கு சரீரம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி அந்த பகவானுக்கு சரீரமாக அந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய ஜீவ தத்துவமும் சதசத்துன்னு சொல்லக்கூடிய காரணாகாரியாவஸ்தமான இந்த அச்சித்தத்துவமும் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறபடியால் தான் அவனை இவைகளை குறிக்கக்கூடிய அக்ஷரம் சதசம் போன்ற சப்தங்கள் எல்லாம் பகவானை குறிக்கிறது பெரியது சொல்லப்படுங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்லோகத்துல வாயு யமோ கிரகி வருவ சசாங்கா பிரஜாபதித்வம் பிரபிதாமகச்ச நீதான் வாயு நீதான் யமன் நீதான் அக்னி நீதான் வருணன் நீதான் சங்கம் நீதான் பிரஜாபதி நீதான் பிதாமகன். இப்ப இவையெல்லாம் பெருமாள் வாயு அப்படின்னு என்ன அர்த்தம் வாயு வாயுவை தனக்கு சரீரமாக கொண்டு வாயுவாக்கு வாயுவுக்கு ஆத்மாவா இருக்கிறதுனால பகவான் வாயு சப்தத்தான் குறிக்கப்பட்டவன். ஸ்வம் வாயு ஸ்வம் யாசன யமஹா ஸ்வம் அக்னிஹி ஸ்வம் வருணஹா ஸ்வம் சசாங்கஹா ஸ்வம் பிரஜாபதிஹி ஸ்வம் பிரஜாமஹா. இந்த சப்தங்கள்லாம் எப்படி பகவானை குறிக்கிறது? வாயு யமன் அக்னி வருணன் சசாங்கன் போன்றவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பகவான் ஆத்மாவாக அவைகளெல்லாம் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறதுனால அந்தந்த சப்தங்கள் பகவானை குறிக்கிறது. அதனால சர்வம் சமாப்னோஷி அதையேட சர்வம் துணைவர் நீ எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பதால் அனைத்தும் இங்கே என்னென்பதால் இருக்கிறார். அதுதான் அனந்த வீரியா மித அமித விக்ரமத்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வம் சகேதி மத்வா பிரதமம் எதுக்கம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி
அஜானதா மகிமானம் தவேமம் மயா பிரமாதாது பிரணமேனவாதி பிரணயேனவாதி நாற்பதாவது உள்ள சோகங்கள்னால விஸ்வரூபனாக இப்பொழுது நிற்கிற பகவான் அந்த பகவானுடையதான சர்வ உத்கிருஷ்டமான தன் மற்றவர்களால நினைத்தும் பார்க்க முடியாததான மற்ற எல்லோரையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு சர்வ சரீரியாக சர்வாந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான். அந்த பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன் இந்த தன் முன்னால் இருக்கிற பகவான் அவன்தான் சர்வ ஜெகத்துக்கு காரணபூதன், அவன்தான் சர்வ அந்தராத்மா, ஜெகத்துல சகல வஸ்துக்களும் அவருக்கு கதீனமானது என்பது நன்னா தெரிஞ்சது. இவன் தான் சர்வே என்பது சர்வஸ்மா பலன் தெரிந்த உடனே அவசியம் இல்ல. அதாவது இப்படிப்பட்ட அசாதாரண விக்கிரகமே, அதாவது என்னன்னு கேட்டா பல சொல்லுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா எல்லாவற்றையும் காட்டும் அனுமதிகாரிகளா அத்தியந்த மிருகத்துவம் கடைசியில் அதான் மறக்கும் சொல்லுப்பேன குணைச்சேன் அனுமதிகாரிக்கு அதான் சொல்லுப்பேன குணைச்சேன் சொல்லுப்பத்தினால பார்த்துட்டு குணைச்சேன் விஜயமங்கல விக்கிரத்தானியம் இல்லையா கல்யாண குணங்கள் ராணியம் அவைகள் நானும் பலன் கேட்டா அறியலாம். திவ்யாத்ம சுரூபத்தை ஜெயிக்க முடியாதுன்னு இல்ல, இப்ப பெருமானை காண்பிச்சது திவ்யாத்ம சுரூபத்தை இல்லை. ஒரு வருத்தம் கூட சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அப்படின்னா இல்ல, இப்ப காண்பிச்சது கூட சாந்தமான இந்த சமஸ்த பிரம்மாண்டங்களையும் இதில் உள்ள சமஸ்த சேத்தனாட்டை வசூலையும் தன்னுடைய திருமணங்கள் அடக்கின்றது எல்லாமே தன்னுடைய விபூதி எல்லாமே தனக்குள்ள அடங்கினது. அது பகவான் என்ன தெரியும், பகவான் இப்படிப்பட்ட யார் கண்டா அர்ஜுனனுக்கு பகவான் தெரியும் நாலாவது கேட்டு சொல்லிருக்கோம். அவதாரத்தை பத்தி பிரசனம் பண்ணும் போது அர்ஜுனன் இவன் தான் சர்வேஸ்வரன் தெரியாதவன் அல்ல, இவன் சர்வேஸ்வரன் தெரிஞ்சதுனால ஒரு சந்தேகமே வரும். இவன் சர்வேஸ்வரனால தான் இந்த துக்கப்படுற இந்த பிரதிகள் தான் எடுத்திருக்கிறான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் தான் பரதத்துவங்கிறது சந்தேகம் இல்லை, பெருமாள் தரத்தப்பது சந்தேகம் இல்லை. ஆனா பரதத்துவம்னா இப்படி இருக்குங்கிறது அவங்க இது வருது, பரதத்துவம் இவ்வளவு பெரிய விஷயத்து நம்மளோட கொஞ்சம் பெரிய வேணும் நம்ம காலம் தெரியும் இவன் தான் பரத்தப்பும் தெரியும்.
அரசு ஹிஸ்டரி தெரியாது சாமி, அதனால இப்போ நடிக்கும். அர்ஜுனன் பெருமாள் தரத்தப்பா திரும்பி இருந்தது சொன்னேன், அர்ஜுனன் பெருமாள் தரத்தப்பும் தெரியும். அர்ஜுனன் பீஷ்மா சொல்லுங்க இல்லையா, நம்ம சகல சாஸ்திரங்களை சிரமணம் பண்ணிடுறான், அதுவும் தெரியாது. அதுக்குள்ளேயே சொல்லிட்டேன், நாலாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் இல்லையா கேள்வி கேட்கும்போது அவதார விஷயத்தாலும் அர்ஜுன் அச்சத்துக்கு கேள்வி கேட்கிறேன் இல்லையா. அந்த கேள்வியை பார்த்து நினைச்சுதான் உங்களுக்கு எல்லாம் பரதத்துவம் என்ன தெரியும், பகவான் பரதத்துவம் தெரிஞ்சதுனால்தான் அவனுக்கு இந்த சந்தேகமும் வருது. பகவான் தரத்தத்துவம் தெரியும், தரத்தத்துவம் இன்னைக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்கு, அதுல ஒரு ஸ்டெப் அர்ஜுன் கிராஸ் பண்றான், இன்னொரு ஸ்டெப் உத்ராவையும் கிராஸ் பண்ண முடியாத ஸ்டெப். நம்ம கூட பகவான் தரத்தத்துவம் தெரியும், இப்படிப்பட்ட பரதத்துவம் தெரியுமா இந்த அத்தியாயத்தை வாசிக்கிறது முன்னால. அதனால இப்ப அர்ஜுனனுக்கு அதுதான் போ அவனுடைய வீட்டு கேட்டு என்ன இப்படிப்பட்டவரே, நாம் என்ன சொந்தமா நினைச்சு ஏன் நம்ம காட்டும் தாலிபா கூட நினைச்சு இவ்வளவு படிக்கிறேன். மருத்துவா பிரபலம் ஏ கிருஷ்ணன் ஏ யாதவ ஏ சகேசி அஜானதா மகிமானம் தவேமம் மயா பிரமாதாது பிரணயேனவாசி தவேதம் மகிமானம் அஜானதா மகிமானம் அஜானதா அஜானதா இல்ல தவ இமம் மகிமானம் அஜானதா, உன்னுடைய மகிமை அறியாத அறியாததுன்னா உன்னுடைய இப்படிப்பட்ட மகிழ தவ மகிமானம் அஜானதா இல்ல தவ இமம் மகிமானம் அஜானதா, இப்படிப்பட்ட பெருமையுடைய வந்து தெரியாம போச்சு. தவ மகிமானம் ஞாபகமானம் தவ இமம் மகிமானம் அஜ்யாதவன் அஜ்யாதவன் தவ இமம் அதை வச்சு தான் நான் சொன்னேன். உங்களுடைய இப்படிப்பட்ட மகிமை இந்த அளவு மகிமையை அஜானதா அறியாதவனான என்னாலே தவ இமம் மகிமானம் அஜானதா மயா சகேதி சகேதி மத்துவா, உன்னுடைய இவ்வளவு இவ்வளவு மகிமை உனக்கு உள்ளது அப்படின்னு இவ்வளவு பெருமையை அறியாத காரணத்தாலே நான் ஒத்த வயசு நம்ம ரெண்டு பேரும் எனக்கு சரியில இந்த அவதாரத்துல எனக்கு பந்துவாவே நானு, நம்ம ரெண்டு பேரும் சமமான வயசு வேறு, அதன் காரணமாக உன்னை சகாவாக நினைக்கிறேன். சகேதி மத்துவா அப்ப கூட உன்னை நான் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சூழ்ச்சதுன்னா உன்னை மட்டப்பட்டு அப்போ பிரீத்தியோடு தான் சட்டாங்கிற பிரீத்தியோடு தான் என்ன கூப்பிட்டேன் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே கிருஷ்ண ஹே யாதவன் கூப்பிட்டது எப்படி கூட்டான் ஹே ஹே கிருஷ்ண ஹே கருப்பனே ஏ இளையனே அப்படின்னு கூப்பிட்டேன். கிருஷ்ணா யாதவாங்க சேர்த்ததுக்கு நான் கௌரவமா நடத்தேன் இல்லை அப்படின்னு தான் இவன் இப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. ஏ கிருஷ்ணன் என்று ஏ கல்பனே அப்படின்னு கூப்பிட்டேன், அப்படின்னு கூப்பிட்டேன். ஏ கிருஷ்ணன் ஏ யாதவ ஏ சட்டை ஏ சட்டை இல்லையா எனக்கு எனக்கு தோழனானவனே எனக்கு சமமானவனே பரத்தத்துவத்தை இன்னொரு வஸ்துவோட சமமாக இருந்துவதே அதுதான் மிகப்பெரிய அபச்சாரம். அவரத்தத்துவத்தை பரத்தத்துவம் நினைக்கிறத காட்டிலும் பெரிய அபராதம் என்ன கேட்டா அவரதத்துவத்தையும் பரத்தத்துவத்தையும் ஒண்ணு சொல்லு சமம்னு சொல்லு ஏக்கம் சைவன்தான் சொல்றான் சிவன் தான் பரதத்துவம் பெருமாள் அவரதத்துவம் சொல்றான், அவன் அவனுக்கு நமக்கு ஒரு விரோதமும் கிடையாது. அவன் சொல்லிட்டு போறான் அவன் மட்டும் நம்ம வயசுக்கு பாதம் கிடையாது, நம்ம வந்து எதனால பாதம்னு கேட்டா ரெண்டும் உண்டுதான் சொல்றாங்க இல்லையா, அவனால தான் நம்ம வயசுக்கு பாதம். பெருமாள் அவர் தத்துவம் இவன் தான் பரதத்துவம் சொன்னாங்க அதை யாரும் இங்க இருக்கிறோம் அதுவும் ஒரு ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது, அதனால அந்த மட்டும் நம்மளை பாதிக்க நம்மளை ரொம்ப பாதிச்சு விட்டுக்கிற மட்டும் எதுன்னு கேட்டா எல்லாம் ரெண்டும் ஒண்ணும் ரெண்டு சமம்
ரெண்டும் ஒண்ணுதான் மனதான் ரொம்ப ரொம்ப பாதிக்கு. ஆனா முக்கிய விரோதிகள் யாரு அப்படின்னு கேட்டா, ஐயா அஞ்சலேவதா பலத்தும் கொண்டாடுறவர்கள் நமக்கு விரோதிகள் இல்ல, ஆவரத்தை போட்டியும் பலத்தை போட்டியும் சமம் என்று ஒன்று சொல்லக்கூடியவர்கள் தான் நமக்கு வாஸ்தவமான விரோதி. அதனால இப்ப அது சகே உன்னை சட்டான்னு கொடுத்தேன், சட்டான்னா எனக்கு சமமானம்னு கொடுத்தேனே இல்லையா, இதெல்லாம் நான் பண்ண அபராதம், வாசிக்கமான அபராதம். உன்னை சட்டான்னு நினைச்சது மானசமான அபராதம். அப்புறம் ஹே கிருஷ்ணா ஹே ஏதவா இல்லையா ஹே சட்டான்னு கூப்பிட்டதெல்லாம் வாசிக்கமான அபராதம். இந்த அபராதம் எல்லாம் எதனால வந்தது? தல இமம் மகிமம் அஜான மகிமான மஜான தாமையா, உங்களுக்கு இப்படிப்பட்ட மகிமையை அறியாதவனால என்னாலே இல்லையா பிரமாதாத்து பணையேனவா, பிரமாதாத்துன்னு என்ன அஜானத்தினால கவனத்துல இருக்கிறாள் அப்பிரமா பிரமாதம்னா கவனம் புரியுதுன்னு அர்த்தம் இல்லையா, பிரமாதம்னா பிரமமும் ஏன்னா கவனம் புரியுதுனால்தான் மோஸ்ட்லி பிரமயமான அறியா வயசான தெரியாது எனக்கு நல்லா தெரியும், கண்ணாடி இல்லாமே நல்லா தெரியும். இதனால சொல்லி திருப்பி நானும் பிரச்சனை அனுமானத்தை சரியா படிச்சுருவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கூட்டு போனாதான். நான் படிக்கிறது பிரத்யேகமான அனுமானம் கஷ்டமான இல்லையா பிரணய. அதாவது நான் இப்ப உங்களுடைய மகிமை அறியாததுக்கு ரெண்டு காரணம் இல்லையா, அதுக்கு பெருமையை அறிந்து இப்படி கூட்டத்துக்கு இன்னொரு ஒன்னும் பிரமாதாது, பிரமாதாதுன்னு அஜ்ஞானத்துக்காரு, ரெண்டாவது பிரணயாதுன்னா உண்மையில உள்ள அளவுகளுக்கு பிரீத்தினாரு. சுக்ரீவன் இளைய பெருமாளுக்கு அபராத ஸ்தாபனம் பண்ணிக்கிறது, மகாராஜர் இளைய பெருமாளுக்கு அபராத ஸ்தாபனம் பண்ணி போதான் சொல்ற எடுக்கிஞ்சி ரவிக்கிறான் விஸ்வாசாத்து பிரணையே கவிதம் ஜெனி நகாச்சியன் அபராதி. இது மகாராஜர் சொல்ற அபராத ஸ்தாபம். இளைய பெருமாள் மகாராஜர் காலத்தை விளம்பிட்டு இல்லையா மகாராஜர் என்ற அபராதம் என்ன, ராஜபாதர்களை நாலாவது மாதம் இல்லையா மின்னலுக்கு மிடிக்கும் இலக்காட்சி தான் போகானுபவம் பண்ணி கொண்டிருந்தா இல்லையா அப்படின்னு அபராதம் கீழே கையில் பண்ணிய சின்னக்கு அபராதம் நான் பண்ண மறுக்க முடியாது. கிருதாபராதமையா இப்படி கீழே கையா இது சுவாமியுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழ்தான் சார், இப்படி தீர கல்வி அபராதம் பண்ணிட பின்பு அத்தீர கல்வி பண்றது இனிமே நான் பண்ணல மறுக்க முடியாது. அப்படி அபராதம் பண்ணிட பிறகு இல்லையா சன்மந்திரியான திருவடி பெருமாள் போய் கையை கூப்பி சரணாகதி பண்ணி இந்த அபராதத்துக்கு அபராதத்துக்கு ஸ்தாபனத்தை பிரார்த்திச்சா இல்லையா கண்டிப்பார் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமா காரை அமைச்சு கோபத்தை பொறுத்து அதுக்கப்புறம் இல்லையா மகாராஜர் வந்து இல்லை பிரம்மன் என்ன சொல்ற எதிகிச்சு தடிக்கிறான் ஏதேனும் கொஞ்சம் நியம அதிக்கிரமணம் பண்ணி இருந்தோம்னாக்கில் நியம அதிக்கிரமங்கிறது அபராதத்தை ரொம்ப ரீசெண்டா சொல்ற என்னன்னா மகாராஜர் பெருமாளுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க மகாராஜர் அப்படின்னாலே நான் அபராதம் பண்ணினேன் எதுக்கிச்சு அதிக்கிரமம் கொஞ்சம் நியமத்தை அதிக்கிரமித்திருந்தோமாக எதனால பண்ணோம் இல்லையா விஸ்வாசாத்து பிரணய ரெண்டு காரணத்தால் பண்ணோம் இல்லையா உள்ள பெருமாளுடைய தயையே சனையும் உள்ள விஸ்வாசத்தினால் பண்ணும். நாம் என்ன அபராதம் பண்ணாலும் இவருடைய தயைக்கும் சனைக்கும் விஷயமா போகி இல்லையா அது சறுக்கப்பட்டுரும், அதனால பெருமாளுக்கு ஒன்றும் கோபம் வராது அப்படிங்கறதுனால கொஞ்சம் நியமிக்கிட்டு அடிக்கிறோம். அல்லது பிரணையே நல்லா பிரணயம்னா என்ன அதுக்கு இருந்து சிரிச்சி தான் சொல்லிக்கலாம் பெருமாள்
நம்ம பெருமான் அப்படிங்கிற பிரீத்தி விஸ்வாசா பிரணயனவா எதுக்கு சொல்லிக்கிறாந்தம் இல்ல பிரவிஷ்யத்தை கவிதம் எண்ணி இதை நீங்கள் அதற்கு சதித்தாக வேணும் சமிதம் நீ கருத்து விட வேண்டியது வேற வழி இல்லைன்னு காத்து கருத்து சமயப்படுத்த போட்டு விதிக்கிற கவிக்கணும் அப்படின்னு சொன்னாலே இருக்கோம் என்ன நீவிக்கிற நீ கவி முடியாது என்ன பண்ண சொல்ற கவிக்கணும் அப்படின்னாக்க கவிக்கணும் தான் கவிதா என்ன நீவிக்கிற நீ இருக்கிற மாதிரி வெட்டா கூட ஹியூமர் பேசிட்டம் நீ சந்துதான் சமிதம் ஏன்னு கேட்டா பிரேஷ்யம் உங்களுக்கு தாகம் உண்டும் உங்களுக்கு தேசம் உண்டும் உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம் நீங்க சமைக்காம யாரும் கேட்டுதா இல்ல நீங்கள் தான் இல்ல என்ன சமைக்காம யாரும் போய் சமைக்க போயிருக்கிய சமிதம் நகர்த்தின்னு அபராதம் இல்ல நாங்க வேணாலும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அபராதம் பண்ணாலும் எங்க கிடைக்கிறோம் அதுக்கு உங்க பண்ண அபராதம் எல்லாம் பொறுத்து உன்னை பயிற்சியை நான் செஞ்சுக்கணும்னு உன்னை தமிழ்ச்சிக்கணும்னு நான் சமைச்சு போறதுல நாங்க உன்னை தடுத்து வேற ஆள் பாத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன தடிக்கலாம் வேற ஆள் கடத்தலாம் வேற ஆள் பார்த்தா எந்த குடும்பம் மோசமாதான் இருக்கும் நகர்ச்சின் அபராதம் அபராதம் பண்ணாலும் எங்க கிடைக்கும் உங்களுக்கு பிராட்டி கேட்கற வார்த்தையே இல்லையா மகாராஜன் கேட்டார் தெரிஞ்ச பிரணங்க என் அடியார் அது செய்யார் செய்தாலும் நன்றே செய்தார் என்னுடைய அடியார்கள் அப்படிப்பட்ட அபராதத்தை பண்ண மாட்டார்கள் பண்ணினாலும் நன்றே செய்தார் அவர்கள் பண்ண அபராதம் நன்றி அபராதம் நன்றி அபராதம் பண்ணதான் கூடாது ஏன் அபராதம் தீருதான் ஏன் இவர்களும் கவிக்கிறாங்க அபராதத்தை நன்றின்னு சொல்லலாமான்னு கேட்டா இவர்கள் பண்ண அபராதம் நல்ல அபராதம் என்னக்கும் என் அடியார்கள் பண்ண அபராதம் நல்ல அபராதம் இல்லையா அபராதத்துல அந்த நாஸ்திகர்கள் சால்வாக்காதி நாஸ்திகர்கள் அவர்கள் பண்றாரே அவர்கள் பண்ற அபராதங்கள்லாம் அதுதான் சொல்லாத அபராதம் அவர்கள் ஈஸ்வரன் இல்லை தர்மா தர்மங்கள் இல்லை பரவங்கள் இல்லை என்கிறதான புத்தியோடு அவர்கள் பண்ற அபராதங்கள் தான் அபராதம் நம்ம தேர்தல்கள் நம்ம அடியார்கள் அபராதம் பண்றார்கள் என்ன அர்த்தம் பெருமாள் வாசத்துக்கு வரையின்னு நம்முடைய கலையை சமையை நம்பி அபராதம் பண்றார்கள் அதனால இவர்கள் பண்ற அபராதம் நல்ல அபராதம் சாதிக்கிறது சாதிக்கிறார் இல்லையா வடிதத்தின சிற்பக்க நிலை சொல்கிற வார்த்தையை நல்வடிகளிலிருந்து அடிதத்தின சிற்பக்க நிலை சொல்லல அவர்கள்லாம் வடிதத்தினவர்கள் இவர்கள்லாம் நல்வழியிலிருந்து அடிதத்தினவர்கள் ஏதோ ஒரு அபராதம் பண்ணா இவர்கள் பண்ண அபராதம் அவர்கள் பண்ற அபராதத்தோடு சேர்த்து சொல்லக்கூடாது இது தண்டிக்க வேண்டிய அபராதம் ஏன்னா இவர்கள் நம்முடைய தைரியம் கடையை விசேஷித்து பண்ணினார்கள் ஏதோ அபராதம் பண்றோம் இல்லையா பெருமாள் தெரியும் அவர் தன்னுடைய தைரியம் சமயம் நம்ம காப்பாற்றிருக்காரு அப்படின்னு அகனந்து அபராதம் அர்ஜுனனும் அர்ஜுனும் மகா சாத்தியம் சாரகிதம் மகிமான மஜானதா மயா பிரமாதாது பிரணயனதா பிரமாதாதுனாக்க அஜ்ஞானத்தினாலேயோ பிரமத்தினாலேயோ அது பிரணயனதா பிரணயம் உண்மையான ஒரு அழகிறந்த பிரீத்தினாலேயோ உன்னை சகேதி மத்துவா உன்னை சகா என்று நினைத்து சகேதி மத்துவாங்கிறது மானசா பராதம் கே திருட்ட கே யாதவ கே சகேதி இப்படிதான் சொன்னது வாக்கை வாக்கிகமான அபராதம் அதுவும் பிரசமம் பிரசமம் இருக்கும் இந்த திரும்ப திரும்ப ஒருவே சொல்லியிருந்தா கூட இல்லையா சாமானிய அபராதம் இல்லையா பிரசமம் தகையே மத்வா பிரசமம் துக்கம் தகே ஆதவ இல்லையா மத்வான் மானச அபராதம் எது உத்தம் என்று வாக்கிக்க அபராதம் இவர் எல்லாவற்றையும் நீ பொறுக்க வேண்டும் இல்லையா காரணம் சொல்லிட்டேன் பொருளை இப்படிப்பட்ட ஈர்திருஷம் மகிமான மஜானதாக இல்லையா விஸ்வாசாது பிரமாதாது பிரணையானதா மயாக துப்பம் அது இப்பயா சம்பந்தம் என்னெல்லாம் சொன்னேன் ஏ கிருஷ்ணன் ஏ யாதவ ஏ சகே சிதோகன் என்ன வருதா
சகே ஜிமத்வா பிரதமம் யதுத்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேபி அஜானதா மகிமானம் தவேதம் தவேமம் மயா பிரமாதா பிரணயே நவாதி. அபஹாசம் பரிகாசம் அவமதிப்பதற்காக அசக்கு தோசி அசக்கு தோசின்னு அர்த்தம் இல்லையா, இல்ல அசக்கு தோசி இல்ல அசக்கு தோசி அசக்கு தோசின்னு செய்யத்தகாத காரியங்களை கேட்க அபகாசார்த்தம் அசத்து தோசு அசத்து தோசு சத்காரா அசத்காரா சத்காரா செய்ய வேண்டிய சத்தையை செய்வது அதான் சத்காரம் ஒரு மதிப்புக்குரிய காரியத்தை செய்யுது. அசத்து தோசின்னு நடத்தும் சத்காரம் அல்லாத காரியங்களை அபராதங்களை பண்ணிடுங்க. உபச்சாரங்களை பண்றதுக்கு சத்காரம் பேரு, அபச்சாரங்களை பண்றதுக்கு அசத்காரம் பேரு. சத்கரிக்கிறது சத்காரம் அசியாத வாழ்க்கை போகும்போது நமக்கு சத்காரம் பண்ணுவோம். சத்காரம் உபச்சரித்தல், உபச்சாரம் பண்றது சத்காரம், அபச்சாரம் பண்றது அசத்காரம். அகத்து தோசி மிகுந்த அபச்சாரங்களை பண்ணினேன் சஞ்சாரங்கள் பண்றதுலாம் விஹா விஹார் லீலா சஞ்சாரோ விஹாரிருந்தாவன விகாரி விகரதி ஹரி இல்லையா சரசவ சந்தே அப்படின்னு சரசமான சொல்ற கூட பிருந்தாவனத்துல ஹரியானவன் விகரத் 14வது அக்கம். அதனால விகரத் யான் என்னால் யதாசுகம் விகரதா இல்லையா, விகரணம்னாக்க நீ விபாவதாரங்கள்லாம் விகரம் இல்லையா, ஞானத்துடைய மதம் உழைக்கு இல்லையா பரம வச்சு இல்லையா ஒரு கணக்கான நின்று நான் நகர்ந்தா அசஞ்சா அவர்களுக்கு சதா பட்சியம் தீக்கி இல்லையா இடைஞ்சலாகிடுனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஒன்னால சீக்கிர கைகட்டி வாய்ப்பு உட்காந்துருந்தா அது மாதிரி உட்காந்து பரம வகுப்புல இதெல்லாம் கிடையாது. என்ன வேற காட்சி கிடையாது சாமி, சாட்சி ஞாபகம் வாசுதேவனால் சர்வகிரியோ முக்த பூஜ்யம் வேற ஏதாவது அந்த முக்த பூஜ்ய ஆகாரத்துக்கு ஒரு கணக்காலம் கூட விசித்து வரலாம் அப்படி பெருமாள் இங்க ஏறி விட்டு செத்துட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஒரு வரவாசை கழிச்சுக்கிறாங்க, அயோத்தியிலிருந்து லட்சம் வந்து நடந்து போலாம் அப்படி யான் யதாசுகம் விகரணம், விகரணம் விகரணம்னா லீலா சஞ்சாரம், லீலா சஞ்சாராஜில் அபகாசார்த்தம் அதெல்லாம் ஒரு அபிஷாரம் தெளிவா இருக்க தெளிவா அது முன்னாள் நடத்தப்பட்ட
பூர்வ தத்வா பூர்வம் என் தத்வாபி யான் பச்சா தன்வேதின்னு பெரியவர்கள் போகும்போது அவர்களுக்கு பின்னால் தான் நடந்து போகணும் நிறைய அவளை ஓவர் டேக் பண்ணி அவளை இருக்கின்னு அவளுக்கு முன்னால் வந்து நடந்து போகணும். தத்வா செய்யா இந்த பூர்வம் எந்த பாத்தீங்களா நல்ல பிரேயஸ் உள்ளவர்கள் இருக்காங்க நம்ம காட்டில் சேயஸ் இருக்கிறவர்களே அவர்களுக்கு முன்ன நடந்து போகுது பூர்வம் எந்த பாத்தீங்களா என்ன பண்ணணும் பச்சா தன்வேதி அவர்களுக்கு பின்னால அனுமதித்து நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் என்ன விகாரேற்று என்ன பண்ணிருக்கேன் எத்த அபகாசார்த்தம் அபக்காரம் என்ன இல்ல இவன்தான் உனக்கு இருக்குது இல்ல உன்ன காரணம் நான் முன்னால போற மாதிரி இல்ல உன் இதெல்லாம் விகாரத்துல பண்ண அபக்காரம். அப்புறம் விகார சையா சையா சத்தம் பத்தின்னு கட்டில் இருக்கு கட்டில நாயகம் நிகழ்வுன்னு சொல்லிருக்கேன். அதனால சரியா விஷயத்துல அது ஒரு கட்டில் தான் இருக்கு சாப்பிட்டு செய்யணும்னு ஓடி போய் அதை ஏற்படுத்து நீ கீழப்படுத்து போ அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரியா விஷயத்துல இல்ல பெரும்பாலும் ஒரு படுக்கையில படுத்துக்கவே அப்படிதான் ஏன் இப்படிப்பட்டோம் அனைவர் அரவணை மேல் அப்படின்னு சொல்லி திருவனம் தாழ்வான அரவணையாக கொண்டு சேவை செஞ்சிருக்கிற எம்பெருமான் பக்கம் ஒரு படுக்கையில கவனம் படுத்துன்னு அது அது ஒரு அப்பார செய்யா ஆசன ஆசன அந்த மாதிரி அதற்கு சமமான ஆசனத்தில் உட்கார்றது ஒரு அபச்சாரம். அதை விட என்னன்னாங்க நான் மேலே உட்காந்து எப்படி உட்காந்து போறது அப்புறம் நீ வேணா சாயங்காலம் மேல உட்காந்து நான் கீழே உட்காந்துக்கேன்னு சொல்லி அதெல்லாம் ஆசன விஷயத்துல அபஸ்காரம் அது சில போஜனாதிக்கம் கட்டணும் அது அர்ஜுனும் பக்கத்தில் அது எட்டு திருமண தட்டில் கொடுவோம் பெருமாள் அதையும் திருப்தியா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு போஜனாதிசு முதல்ல சகேதி மத்துவாங்கிறதே மானசமான அபராதம். அடுத்தது எதுக்கம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி எதுக்கம் அது வார்த்திகமான அபராதம். சைஜா ஆசன இல்லையா போஜனாதிசு விகார சையாசன போஜனாதிசு அபகாசார்த்தம் எது அசத்து தோகம் அது சாத்தியமான சாகித்தமான அபராதம். இப்படிப்பட்ட அபராதங்கள் எல்லாவற்றையும் ஏகோத வாக்கு சுத தவக்கம் தாமையே சுவாமகம் சுவாம அப்பிரமேய அப்பிரமேயம் இருக்கும் எதை கொண்டு எந்த பிரமாணத்தை கொண்டு அளவிட்டு அறிய முடியாது. எல்லா பிரமாணங்களும் ஈஸ்வரன் உலகம்தான் காட்டினவையே ஈஸ்வரன் கல்யாண குணங்கள் இருக்குன்னு காட்டுமே பெருமாளுக்கு சிங்கமங்கல விக்கிரகம் இருக்கு காட்டுமே பெருமாளுக்கு அனந்தமான விபூதிகள் இருக்குன்னு காட்டுமே வழியே அவையெல்லாம் எவ்வளவு காட்டாது. பகவான் பிரமேயம் பிரமேயம் இருக்கும் சர்வசாஸ்திரங்களையும் பிரமாணமாக கொண்டு அந்த பிரமாணத்தால் அறியப்படுகிற பிரமேயம் பகவானுக்கு பிரமேயத்துவம் உண்டு. பகவான் பிரமேயம் பகவான் அப்பிரமேயம் இதன் இடத்து காட்டுற அளவுக்கு சாஸ்திரங்கள் பிரமாணம் கொண்டு அறியப்படுகிற பிரமேயம் யுத்தம் யுத்தம் இவ்வளவு இவ்வளவு இப்படி எப்படின்னு காட்டுற அளவில் அவன் அப்பிரமேயம் புரியலையா. பெருமாள் இருக்கான் பெருமாளுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு பெருமாளுக்கு அற்புதமான ஜீவி விக்கிரகம் இருக்கு அவருக்கு அனந்தமான விபூதிகள் இருக்கு எல்லாம் இருக்கு இருக்குது பிரமாணத்தால் காட்ட முடியும் எவ்வளவு இருக்கு கேட்டாக்க தெரியாது. அதாவது நேர்த்தி நேர்த்தி தியாதேசா நகிதி நகிதின்னு பண்ணாக்க ஒரு நாள் வெப்பமாகும் அளவுதான் இத்தியாதேசா தைதாவத்தம் சேமதி தத்தோ பிரதீசிக்க முடியாது உபயோகிக்காது என்ன சொல்றோம்
பகவானுக்கு கல்யாணம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை இல்லைன்னு சொன்ன சொல்லப்பட்ட இவ்வளவுதான் என்பது இல்லை. ஏதாவத்தும் இப்படி சேர்றது எதை இல்லைன்னு இருக்கிறது சொல்லப்பட்ட குணமுடைய இயற்கையை தான் இருக்கிறது இல்லைய உடல்நலம் இருக்கிறது. அதனால இதம் இதம் இது பிரமாண ஜான விஷயத்துவாத்து பிரமையா யுத்தம் யுத்தம் இதுவா இயான் இயான் இதுவா இல்லையா பிரமாண ஜான அபிஷேகத்துவாத்து அப்பிரமையா உடன் கல்யாண குணங்கள் ஓடும் இல்லையா சீஜமங்கல விக்கிரகத்தினுடைய வழிபாடு ஓடும் ஆனந்தமான விபூதி ஓடும் உளம் அப்படின்னு பிரமாணம் காட்டுறேன். அப்ப பிரமாண விஷயத்துவம் விஷயபூதமான பிரமேயமாக அந்த அளவுக்கு இருப்பான். எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு வழிபதிகள் எவ்வளவு அழகா இருக்கு விபூதிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அவைகளுக்கு ஒன்றும் பிரமாணத்துக்கு விஷயமாக மாற்றாத அப்பிரமேயமாக பகவானுக்கு இல்லையா பரஸ்பர விருத்தங்களாகவே பிரமேயத்துவம் அப்பிரமேயத்துவம் ரெண்டுமே பகவானுக்கு தேவை. பிரமாணங்களால இதம் இது நிர்தேசி பிரமேயம் இல்லையா அந்த பிரமாணங்கள்னால இத்தம் இது இயான் இது நிர்தேசம் நிர்தேசம் அகைக்கப்பாது அப்பிரமேயம். ஆனால் இங்க பகவான் அப்பிரமேயனான உண்மை இல்லையா இதாகும் தற்சாமையே நான் பண்ண அபராதங்கள் எல்லாவற்றுக்கும் இல்லையா தற்சம் இல்லையா தற்சாமையே உனக்கு முன்பு இல்லையா இப்போது நான் வணங்கி அந்த அபராதங்களுக்கெல்லாம் சமை கொடுக்கிறேன். பாக்கிதார் பாக்கியத்துல தம் அனந்த வீரியத்துவ அமித விக்கிரமத்துவ சர்வாந்தராத்மத்துவ சத்ருத்வாதிகா யோ மகிமா. இந்த மகிமாங்கிறது ஆதாராந்தவா இருக்கிறதுனால ஸ்ரீலிங்க சப்தம் இருக்க கூடாது. என்ன நல்லா தெரியுது இப்ப நான் படித்து கொஞ்சம் சின்ன எழுத்தையும் சேர்த்து இது வெறும் பாக்கியத்தை பண்ண முடியாம சாத்திர செல்வியையும் பாத்திரிங்க சொல்லுங்க அதுக்காக அந்த சௌக்கியத்துக்காக கண்ணாடி போட்டுக்கிறேன். அமித விக்கிரமத்துவ சர்வ அந்தராத்மத்துவாதிக்கோ யோ மகிமா சத்ருத்வாதிக்கோ யோ மகிமா சத்ருத்வாதிகா யா மகிமா இல்ல மகிமாங்கிறதானது இல்லையா அத்தீடு அதுக்கு புல்லிங்கமும் உண்டு ஸ்ரீலிங்க மகிமாங்க சப்தமானது புல்லிங்க சப்தமாவும் உண்டு ஸ்ரீலிங்க சப்தமாவும் உண்டு. மகிமாங்கிறது புல்லிங்க சப்தமா எப்ப வரும்னு கேட்டா இல்லையா அந்த புத்வாதிகரத்தை படிக்கக்கூடாது இமரிச்சு பிரத்தியம் போட்டா மகிமா அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரி புத்வாதி ஆதரிக்கிறதுனால இல்லையா பிரதிமா இத்தியாதிகள் வர மாதிரி மகிமா அப்படிங்கிற சொல்றது அந்த மகிமாங்கிறது புரிஞ்சு யோ மகிமா இல்லையா யாங்க சத்தமானது புரிஞ்சுங்க இல்லையா சொல்றாங்க சொல்றோம் யஹா மகிமா அதுவும் இப்படி சத்ருத்வாதிகா சத்ருத்வாதிகா இல்ல இல்லையா உண்மையிலான இல்லையா அபாரமான மகிமை அந்த மகிமை என்ன விதமா இருக்கும் ஆனந்த வீரியத்துவ அபரிமித பராம பராக்கிரமத்துவ சர்வ அந்தராத்மத்துவ சர்வ சத்ருத்வாதிகள் தன் மஜானதா அதாவது தவ அனந்த வீரியத்துவ அபரிமித பராக்கிரமத்துவ சர்வ அந்தராத்மத்துவ சர்வ சத்ருவாதி ரூபமான உன்னுடைய யாரு ஒரு அப்பரிய மகிமை உண்டோ அந்த மகிமையே அஜானதா அந்த மகிமையை அறியாதவனாக மயா பிரமாதாது மோகாது பிரமாதம் சப்தத்துக்கு மோகம் மோகம்னா அஜ்ஞானம் பிரமாதம்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் இல்லையா கவனமா இருப்பதுதான் ஞானம்
கவனக்குறையில் அஜ்ஞானம். ஏன் ஆனால் அப்பமாது பிரமாதாது மோகாது தனையேன தனையேன சில பரிச்சயம் நெடுங்காலம் சில பரிச்சயத்தினால் பிரணயங்கத்துக்கு சில பரிச்சயமா இருந்தது இல்லையா? பிரணயேன அப்புறம் சில பரிச்சயம் ரொம்ப வசூலம் ஒரு வசூல நெடுங்காலம் பரிச்சயம் வந்து நினைக்கிறேன் அந்த வசூல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை குறைவிருக்கும். புதுசா வரவாழ்ந்து தான் நமக்கு ஜூரு ஊட்டி ஜாஸ்தி இருக்கும் பழைய தெரியும் சாமி சிருஷ்டி கற்றுக்கும் சப்தமானது சிருஷ்டி கர்த்தா கேட்பா நம்ம சொல்லுகிற அந்த போது வீட்டுக்கு அவெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு குரு லோக குரு ஸ்ரேஷ்டா பரஞ்சோதி குரு லோக குரு ஸ்ரேஷ்டா அந்த சந்தானகிருஷ்ணன் அந்த டெம்பிள் பேங்க் இல்ல பாரதி ஸ்ட்ரீட்ல பரஞ்சு பதினஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அவர் நாங்கள் ஆண்டு விழா January 26 அதுக்கு நீங்க கூட்டு வந்தேன் அவ கடைசியில் குரு கோவு குரு ஸ்ரேஷ்டா பிறந்தது யாரும் சந்தோஷம் எல்லாருமே இவரை கலந்து இவர் தான் அது ஸ்ரேஷ்டான்னு சொல்லி மிஸ்டேக்கு ஸ்ரேஷ்டான்னு படிக்கணும் அது சொல்ல ஸ்ரேஷ்டாவே தெரியும் தப்பு ஸ்ரீங்க சுத்தமா போடுறது ஸ்ரேஷ்டா அப்படின்னாக்க சிரஷ்டி சப்தம் சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம். பாட்டம்லாம் மாத்தி எல்லாம் தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெரியவாழ்த்த போய் தெரிஞ்சுக்கணும் அவ்வாறா திருச்சி குரு லோக குரு ஸ்ரேஷ்டா பரஞ்சோதி பாராயணு அப்படியே எதுவுமே செய்ய முடியலான பிரமாதாது மோகாது பிரணயன கீழ பரிச்சயனவா சகேதி சமான வயஸ்கனாக இருக்கணும் இல்லையா? சமானமான ஸ்டேட்டஸ் இருக்கும் நான் அப்படி நினைச்சுட்டேன் சகா நினைச்சேன். லோகத்தை சர்வஸ்மான் பலனாக இருக்கிற உன்னை லோகத்தை அனாதியாக இருக்கிற உன்னை எனக்கு சமமானவன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். எனக்கு சம வயசை மத்துவா ஏ கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகேதி ஸ்வயம் பிரசவம் வினய அபேதம் வினய அபேதம்னா வினயமற்றவனாக படிக்கில்லாதவனாக உன்னை என்னென்னதெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் கிருஷ்ண யாதவ அப்படிங்களா நல்லா கல்பனை இடையெல்லாம் அது கிருஷ்ணா யாதவங்களுக்கெல்லாம் சம்ஜே ஆயிடலாம. அதனால அர்ஜுன் கிருஷ்ணான் என்ன சொல்லிவிட்டான் என் கல்பனை திருவாசி கருப்பா இருக்கிறதுனால அதனால அவன் கூப்பிட்டு அபச்சாரம் ஆகிருக்கு. கிருஷ்ணாவும் கூப்பிடுறான் அவன் கூப்பிடுறது அபச்சாரம் இல்ல. ஏன்னா அவன் இவன் கூப்பிட்டது கருப்பாங்க வாய்வையாவும் சொன்னேன். நம்ம கருப்பம் சொன்ன இவன் வந்து அதெல்லாம் நல்ல அர்த்தத்துல சொல்லல அது அவனுக்கே தெரியும். அதனால நான் பண்ணதுதான் அபச்சாரம் அந்த அபசாரம் பொறுத்தம் சர்வதைவ சத்காரார்த்தம் மயா அசத்கட்டோசி இல்லையா? உன்னை பரிசோதிப்பதற்காக எப்ப சர்வதா சத்கார அரிசனாக உபச்சார அரிசனாக இருக்கிற உன்னை நான் அப்பப்போ இல்லையா அசத்காரம் பண்ணேன். ஸ்ரீகார சன்யாசன போஜனேஷு
சகசிரேசு ஏகாந்தேவா சமர்த்தம்மா தனியா இருக்கும் பொழுதும் பலருக்கு முன்னிலையிலும் அந்த விகார சன்யாசன போஜன காலங்களிலே உன்னை நான் எப்படிப்பெல்லாம் அபஸ்காரம் பண்ணினேனோ தர்மம் சுவாம் அப்பிரமேயமகம் சாமையே சாமையேதான் அபராதம் சாபனம் பண்ணுகிறேன் அப்படின்னு பரிகாராகும் அசம்காரம் மனதே அபராத ஏவை அபிப்பிராயன மத்தியம புருஷ இது ஆப்சித்த வர்க்கமாக சர்வதைவ சர்வதைவ சர்க்கார அரசனா இருக்கக்கூடிய உன்னை நான் பெரியவாத பார்த்து பரிகாசாத்தமாக சொன்னால் கூட அபராதமே சும்மா பரிகாசம் சொன்னேன் சொன்னா கூட அப்படி சொல்றது கூட மகாந்த செய்த அபராதமே. இது அர்ஜுனுடைய அபராத சாபனம் சகே திமத்வா பிரதமம் எதுக்கம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா யமகிமானம் பவேமம் மயா பிரமாதாத் பிரணயேனவாபி யக்ஷாபஹாசார்த்தம் அசத்கிருதோ ஹி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோத வாக்கியச்சுத தத்ப்ரமத்யம் தஷாமயே த்வாமஹம் அப்ரணேயம் பிதாசிலோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கதீயான் முன்பு பண்ண அபராதங்கள சாபனம் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருமாளையே வாஸ்தவமான பெருமைகளை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரமும் பண்ணி லோகசிய தராதரசிய தராதரசிய லோகசிய பிதாரசி சரமும் அசரமுமாக இருக்கக்கூடிய லோகத்தில் உள்ள சமஸ்த பதார்த்தங்களுக்கும் ஸ்வம் பிதாசி பிதாசினா ஜனகாசி அத்தர பதார்த்தங்கள் உங்களுக்கேந்து உண்டாகும்படியா சராச்சராத்மகமான பதார்த்தங்களுக்கும் நீ பிதாவாக இருக்கிற பிதாசி லோகசிய சராச்சரசிய அது மட்டுமில்ல சோமாசிய பூஜ்யச்சு குரு கலியானே அத்தியான அத்திய லோகசிய ஜெகதா பூஜ்ய குரு கலியானே குரு கலியான குரு கரியான் கரியான் குரு மிகவும் சேர்த்ததமான ஆச்சாரியனாக இருக்கிறார். கரியான் மிகவும் கௌரவத்துக்குரியதானே மிகவும் சிரேஷ்டமான அப்படின்னு அர்த்தம். கரியான் குரு அதையே மற்றும் பூஜ்யத்தை ஆச்சாரியன் எல்லாரையும் பார்த்து உத்கிருஷ்டராக இருக்கிறார். ஆச்சாரியன் பண்ணுகிற உபகாரம் அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்குகிற ஆச்சாரியம் பண்ணதான் ஏற்றி மனத்தின் ஞான விளக்கை இருவருக்கும் மாற்றினது. அது ஆச்சாரியத்திற்குள் ஆசிரியது உணவுல இருந்தது நம்ம மனசுல அஞ்ஞானம் தான் இருக்கு. ஒண்ணு இது என்ன தெரியாம அது என்ன தெரியாம ஒண்ணுக்கு அர்த்தம் தெரியாம இருந்த நமக்கு எல்லா அர்த்தங்களையும் அறிவித்து ஏற்றி மனத்தின் ஞான விளக்கை மனத்திலே எது ஞான விளக்கை ஏற்றி இருள் அனைத்தும் மாற்றினோம். ஆனால் குரு கரியா கரியா குருவே பூஜ்யா அவர் தான் சர்வ பிரகாசம் பூஜிக்கத்தக்கவர். நீ இந்த லோகத்துக்கெல்லாம் சராசராத்மகமான இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறாய். யா இவர்கள் எல்லாம் உண்டாக்கினவனாக இருக்கிறாய். உண்டாக்கி விட்டு வழிகாட்டாமல் போறது அது நல்லது இல்லையே. அதனால அவன் இவைகளை உண்டாக்கினவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவைகளுக்கு அஜானத்தை போட்டு ஞானத்தை கொடுத்து நல்வழியை காட்டக்கூடிய கரியான் குரு அதையே பூஜ்ய எல்லாச்சாரியும் பதமாச்சாரியனாரு பகவான் தான் எல்லாரும் அதனால குரு கரியானே பூஜ்ய
உனக்கு சமமானவன் யாரும் கிடையாது. உன்னோடு சமமானவன், உனக்கு சமமானவன் உன்னைக்காட்டும் வேறொரு உனக்கு சமமையா ஆக மாட்டான்னு சொன்னா, உன்னை கேட்டும் ஒரு வேறொருவன் உன்னை காட்டும் உயர்ந்தவனாக பிரசந்தி கூட்டம் அந்நியா அதனால உனக்கு சமமானவனே இல்லைன்னு சொன்ன, வஞ்சிக்கு புத்திரனே இல்லைன்னு சொன்னா பௌத்தனை கேள்வி மகனுக்கு மகன் கிடையாது, மகத்தாலும் கிடையாது, இல்லையா பேரன்னு சொல்லிக்கிறேன்னாக்க மகனே இல்லைன்னா பேரன் கேள்வி லட்சணையான சொல்ல சக்தி சம்பந்தியான பதார்த்தத்தை சக்தியால அர்த்தத்தையே ஒத்துக்கலன்னாக்கேன். சக்தியாவர்த்தம் அர்த்தவர்ணன அபாவே சொல்லி லட்சணையா அர்த்தவர்ணனம் வந்தியாயாக சூத்திர தர்சனம். அது மாதிரி உனக்கு சமமானவனே யாரும் கிடையாது என்று சொன்ன பிறகு உன்னை காட்டு வேறு உன்னை காட்டும் அதிகம்னு சொல்றது தற்குதாக, அது எப்படி அதுக்கு எந்த பிரசக்தியும் கிடையாது. ஆகையினாலே லோக பிரயோகி அப்பிரதிமம் பிரபாவ லோக பிரயோகின்னு அர்த்தம் இல்லையா, லோக பிரயம்னா உபயோகி சொல்லும் லோக பிரயம், லோகம்னா சேத்தனா சேத்தனம், லோகம்னு சொல்றது சேத்தனா சேதனம் அர்த்தம், லோக பிரயம்னா சேத்தனா சேதனம் என் புத்தி பிரிக்குது சேத்தனங்கள் பிரிக்குது அச்சேத்தனங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் வைத்து அப்பிரதிம பிரபாவம் இல்லையா உனக்கு இல்லையா சமமானவனான இல்லையா சமமற்றதான அப்பிரதிமமான பிரபாவத்தை உன்னோட இன்னொரு சொல்ல முடியாதபடிக்கு அப்பிரமித பிரபாவம் பிரபாவனாக அப்பிரதிம பிரபாவம். இது அர்ஜுனன் ஏற்கனவே பண்ண அபராதங்களுக்கு ஸ்தாபனம் பண்ணிட்டு அந்த அபராதங்கள்லாம் கணிக்க முடியாது, பெருமாளுடைய திருவுள்ள புனர முடியாது. இப்ப பெருமாளை பற்றி அறிந்து கொண்டதானே முன்ன என்னுடைய மகிழ்ச்சி தெரியாததால அபராதம் கேட்ட தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. கைகளாக கேட்டது தெரிஞ்சது இப்ப என்ன தெரியும் சார், முன்ன என்னுடைய மகிழ்ச்சி தெரியாததால அபராதம் பண்ண சரி இப்ப என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னு இப்ப இதெல்லாம் தெரிஞ்சது எப்பவுமே அபராதம் பண்ணிட்டாங்க தெரியாம பண்ணிட்டேன் சில பேர் தெரியாம தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன் இனிமே பண்ண மாட்டேன்.